சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. கஞ்சா விற்பனையை காட்டிக் கொடுத்து விடுவதாக மிரட்டியதால் நெல்லையில் வெங்காய வியாபாரிகளான அண்ணன் தம்பி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கஞ்சா வியாபாரிகளான அண்ணன் தம்பிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காமராஜர்புரத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ், பேரூராட்சி தூய்மை பணியாளர். இவருடைய மகன்கள் 25 வயதான மணிகண்டன் மற்றும் 13 வயதான சபரீஸ்வரன் ஆவார்கள். மணிகண்டன் லோடு ஆட்டோவில் ஊர் ஊராக சென்று வெங்காயம் வியாபாரம் செய்து வந்தார். கடந்த 1ஆம் தேதி நெல்லைக்கு வெங்காயம் விற்க வந்த மணிகண்டனுக்கு உதவியாக தம்பி சபரீஸ்வரனும் வந்திருந்தார். இவர்கள் சுத்தமல்லி பகுதியில் தங்கியிருந்து வெங்காய வியாபாரம் செய்தனர். இந்த நிலையில் அவர்களை உறவினர்கள் போனில் தொடர்பு கொண்ட போது போனை எடுக்கவில்லை. இதனால் தந்தை நாகராஜ் மற்றும் உறவினர்கள் சுத்தமல்லி பகுதிக்கு வந்து தேடியுள்ளனர். அப்போது திருப்பணி கரிசல் குளம் குளக்கரையில் அவர்களது லோடு ஆட்டோ மட்டும் நின்று கொண்டிருந்துள்ளது. ஆனால் சகோதரர்கள் பற்றிய நிலை பற்றி எதுவும் கிடைக்கவில்லை. இதையடுத்து நாகராஜ் சுத்தமல்லி போலீசில் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் ஜீன்குமார் வழக்கு பதிவு செய்து அண்ணன் தம்பியை தேடினார். கொண்டா நகரம் டாஸ்மாக் பின்புறமுள்ள ஓடையில் உடல் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் அந்த பகுதிக்கு சென்று கைகள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்த மணிகண்டனின் உடலை மீட்டனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசாருக்கு சட்டை மற்றும் உடலில் சில பாகங்கள் மட்டும் கிடைத்துள்ளன. அதனையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரையும் அவரது தம்பி பார்த்திபன் இருவரையும் கைது செய்தனர். காவல்துறையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் மணிகண்டன் தங்களிடம் 10,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு திருப்பித் தரவில்லை என்றும் தாங்கள் செய்து வரும் கஞ்சா வியாபாரம் குறித்து சுத்தமல்லி போலீசாருக்கு தகவல் சொன்னதால் இருவரையும் கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர். கஞ்சா வியாபாரிகளால் இரு மகன்களை இழந்த பெற்றோரின் நிலைதான் பரிதாபமாக இருந்தது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.